சமூகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு நாளாகும். இனிய இந்நாள் என்றும் எங்களுக்கு நன்மையே பயக்கும் என நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். இன்று 2022 ஓராம் மாதம் ஓராம் தேதி சனிக்கிழமை. இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:29 முதல் 4:59 வரை. ராகு காலம் காலை 9:29 முதல் 10:59 வரை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, ராசி விருச்சிகம். நேர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறிய சிறிய தாக்கங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அளவுக்கு அது இருக்காது. இன்றைய நாளிலே உங்களுக்கு உடல் ரீதியான சில அழுத்தங்கள், சில சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நோயின் தன்மை இருக்கிறதாக உங்களுக்கு தென்படும். ஆனால் பாரிய நோய்க்கு வாய்ப்பு இல்லை. இன்றைய நாளிலே உங்களுடைய இனிய கருமங்களை, உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்யலாம். அதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்கும். இப்போது உங்களுக்கு மேட ராசிக்கு வியாழ பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு அதிக நன்மை பயக்கக்கூடிய ஒரு நேரமாகும். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் நிதானமாகவும் கட்டுப்பாடாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. ஆகவே தொழிலே நீங்கள் அக்கறை காட்டுங்கள், அதிக வேகத்தை காட்டாதீர்கள், நிதானமாக செயற்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவான நாளாகும். விடபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மர்மலச்சு தோன்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப் போகின்றது. புதிய தொடக்கம், புதிய வரவுகள், நண்பர்களுடைய, நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, உற்றார் உறவினர் உங்களோடு ஒட்டி பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பான காலமாகும். புதிய முயற்சிகள் நீங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருந்தால் அதை இன்றைய நாளிலே ஆரம்பிப்பதில் எந்த விதமான தடங்களும் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாகும். தொழிலிலே முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல நண்பர்கள், உற்றார் உறவினர், குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி, பொது காரியங்களில் நீங்கள் முன்னின்று உழைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கின்றது. வரவுகள் அதிகம். இன்றைய நாளிலே உங்களுக்கு வரவு மிகுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் தொழிலிலே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பம் இருக்கலாம், நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாகும். மிதுன ராசி அன்பர்களே, கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு கடுமையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போது அட்டமத்திலே சனீஸ்வரன் இருப்பதனால் உங்களுக்கு மனதிலே ஒரு பயம் ஏற்படும். இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாள். அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வரவுகள் வரக்கூடிய, செல்வாக்கு சிறப்பு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அதே அளவு செலவும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனங்கள் ஓட்டுவதில் மிக நிதானம் வேண்டும். மிக நிதானமாக வாகனங்களை ஓட்டுங்கள், கவனம் வேண்டும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு பொருளீட்டக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இருந்தும் நீங்கள் மிக நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் அதிவேக உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். புதிய புதிய தொழில் வாய்ப்புகளிலே நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த புதிய தொடக்கம் உங்களை முன்னேற்றகரமாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வியாழ பகவான் உங்களுக்கு எட்டாமிடத்திலே சஞ்சரிப்பதனால் சில தடைகள், இடையூறுகள் ஏற்படலாம். வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு மிக லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இருந்தாலும் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கும் போது திட்டவட்டமாக நீங்கள் நிதானமாக திட்டமிட்டு உங்களுடைய செயற்பாட்டை ஆரம்பியுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பூரணமாக உதவி செய்யும். சிம்மராசி அன்பர்களே,
உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கின்றார், வியாழ பகவானும் நன்றாக இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய செயற்பாடு அதிவேகமாக இருக்கும். நீங்கள் ஆளுமை உள்ள ஒருவர், நிதானமாக செயல்பட வேண்டும். அதிக வேகம் உங்களுக்கு இருக்கும். வேகத்தை மட்டுப்படுத்தி உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செயல்பட வேண்டும். நன்மைக்குரிய காரியங்கள், விவாகம், வேறு சிறப்பான ஒரு புதிய வேலை திட்டங்களை நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாகவே அமைந்திருக்கின்றது. நிதானமாக செயல்படுங்கள், அதுவே உங்களுக்கு சிறப்பை தரும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் ஊரை விட்டு வேறு ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக பிரயாணங்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய தொழிலிலே அதிக சிறப்பும் மேம்பாடும் காணக்கூடிய நாளாக இருக்கின்றது. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வரவேற்பும் வாழ்த்துக்களும் நிறைய உண்டாகக்கூடிய ஒரு நன்னாளாகத்தான் இது இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கிரக நிலையிலே சனீஸ்வர பகவானும் வியாழ பகவானும் உங்களுக்கு ஓரளவு சிரமங்கள் தரக்கூடியதாக அமர்ந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அது பொதுவாகவே அந்த கிரக நிலை இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எந்தவித பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே எண்ணி துணிந்து நீங்கள் செயற்பாடுகளை, உங்களுடைய கர்மங்களை செயல்படுத்துங்கள். துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு வியாழ பகவான் நன்றாகவே இருக்கின்றார். சனீஸ்வரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனால் சில சின்ன சின்ன சிறு தாக்கங்கள் ஏற்படக்கூடிய, மன்னிக்க வேண்டும், நாலாம் இடத்திலே இருப்பதனால் துலாராசி அன்பர்களே, உங்களுக்கு வியாழ மாற்றத்தினால் அதிக நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே வியாழ பகவான் சஞ்சரித்திருக்கின்றார். இந்த நாளிலே நீங்கள் விடுபட்ட கர்மங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. புதிய புதிய தொடக்கங்கள், தொழிலிலே புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட அதிக சேதங்களை உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டார். ஆகவே நீங்கள் வியாழ பகவானுடைய நற்றுணையோடு உங்களுடைய செயற்பாடுகளை, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, உயர் பதவிகளுக்குரிய வேலை திட்டங்களை நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, நன்றாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனீஸ்வரன் மிக நன்றாக இருக்கின்றார். வியாழ பகவான் தான் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றதாலே உங்களுடைய கர்மங்கள் இழுபறிக்கு மத்தியிலே ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இலக்கு நிறைவேறும், ஆனால் தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் நண்பர்களுடன் அளவலாகும் போது மிக நிதானமாக வார்த்தை பிரயோகத்தை பாவியுங்கள். கூடுதலாக நீங்கள் உங்கள் எண்ணி துணிகின்ற எந்த செயல்பாடும் நிச்சயமாக இன்றைய நாளிலே வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அவை நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பான நாளாகும். உடல்நிலையை நீங்கள் அவதானமாக பேணி காத்து கொள்ள வேண்டும். சிறு சிறு நோய் தாக்கங்கள் ஏற்படலாம், ஆனால் பாரதூரமாக உங்களை பாதிக்கும் வண்ணம் இருக்காது. ஆகவே இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுக்கு சிறப்பான நாளாகும். தனுராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே செயற்பட போகின்ற, செய்யப்போகின்ற நற்கருமங்கள், நீங்கள் நிதானம், நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகள் நிறைந்த ஒருவர். ஆகவே நீங்கள் எந்த செயற்பாடை நிதானமாக செயல்படுத்துவீர்கள், உங்களுக்கு இன்றைய நாள் மிக வரவேற்பான நாளாக அமைய வேண்டும். அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏழரை சனியினுடைய இறுதி கட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. வியாழ பகவானும் மூன்றாம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்களுடைய நற்கருணையில் 50% இருந்தாலும் கூட இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்கின்றது. அதிக பணவரவுக்கு வாய்ப்புண்டு. அதே நேரத்திலே அதிக செலவுகளும் நீங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. நிதானமாக செயல்படுங்கள், இன்றைய நாள் சிறப்பே ஆகும். மகர ராசி அன்பர்களே,
உங்களுக்கு தற்போது ஏழரை சனியின் நடுப்பகுதி நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகளால் உங்களுக்கு பெரும் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாகவே செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. வியாழ பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரித்திருக்கின்றார். ஆகவே அந்த மாற்றம் உங்களுக்கு மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், பொருளீட்டக்கூடிய வாய்ப்பை தரும், புதிய புதிய தொழில் முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. கலக்கம் வேண்டாம், துணிந்து செயல்படுங்கள். கும்பராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு ஏழரை சனியுடைய ஆரம்ப கட்டம் தொடங்கி ஒரு வருடம் கழிந்து விட்டது. ஆகவே இனிமேல் உங்களுக்கு வியாழ பகவானும் உங்களுடைய ஜென்ம ராஜா, அதாவது இந்த ஜென்மத்திலே இருக்கின்றார், உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். தடைகள் ஏற்படலாம், சோர்வு நிலை ஏற்படலாம், மனக்கலக்கங்களும் விரக்தியும் ஏற்படலாம். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமும் செல்வாக்கு சிறப்பும் மிகுந்த நாளாகவே இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் துணிகரமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள், மிகச் சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு வியாழ பகவான் பன்னெண்டாவது வீட்டிலே சஞ்சரித்திருக்கின்றார். அதிக செலவுகளுக்கு வாய்ப்பு அளிப்பார். சில கர்மங்கள் தடைபட்டு போவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான இடத்திலே இருப்பதனால் உங்களுடைய கர்மங்கள் இடரும், உங்களுடைய இலக்கு துல்லியமாக நீங்கள் உரிய இடத்தை போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இடர்பாடுகளும் தடைகளையும் தாண்டி நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். மனம் சோர்ந்து விடாதீர்கள், உற்சாகமாக செயல்படுங்கள். இன்றைய நாள் சிறப்பேயாகும். இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோரடரை அணுகி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.